வணக்கம்பா, நான் உங்க குரு. நான் தான் உங்க சுஜன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரூர் டு நாகர்கோயில், நாகர்கோயில் டு கன்னியாகுமரி. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறீங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்க மாமா தான் கார் ஓட்டுறாங்க. கிளைமேட்லாம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இவர் தான் கார் ஓட்டுறவரு. எங்க ஃபர்ஸ்ட் டோல் நம்ம இங்க வந்தாச்சு. டோல் கிராஸ் பண்ணியாச்சு. அரவக்குறிச்சி டோல் இது. இதுக்கு அப்புறம் நமக்கு மதுரையில தான் டோல். நடுவுல வேற எங்கயுமே இல்ல. பாருங்க சுத்தியிலும் மலை இந்த இடத்துல. நானும் கன்னியாகுமரி எல்லா இதுல வரும். இந்த ரோட்ல நீங்க ஊருக்குள்ள போயிட்டு சுத்தி பார்த்து வரலாம். நமக்கு டைம் இல்ல. அங்க பாருங்க இவ்வளோ பெரிய மலையை பாருங்க. நீங்களே பாருங்க அங்க பாருங்க. ஒரு பிரேக் கூட இருக்காது. ஃபுல்லா ஒரே லென்த்துக்கு. அப்படி ஜூம் பண்ணி காட்டும் பாருங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த
இந்த போற விருதுநகர் சாத்தூர் வந்தாச்சு. அடுத்து கோயில்பட்டி நோக்கி கார் போய் கொண்டிருக்கிறது. ஆக்சுவலி இந்த சைடு பாத்தீங்கன்னா பெருசா காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி பாருங்க. நம்ம சாத்தூர் முடிஞ்சு கோவில்பட்டி போயிட்டு இருக்கோம். சாத்தூன்றப்ப எனக்கு ஞாபகம் வருது, நான் காலேஜ் டேஸ்ல எங்களுக்கு இங்க அக்ரி ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு, அங்க வந்த ஞாபகம் எல்லாம் வருது. இப்ப சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படியே வந்துட்டு இந்த சைட் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ இவங்களுக்காக தான் நான் வரேன் இங்க. சவானியாஸ் பேக் சாத்தூர் இந்த பக்கம் எல்லாம் வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்த்தோன்னு ஞாபகம் வருது. அது காலேஜ் டேஸ்ல ரொம்ப நைஸ் மெமரிஸா இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் டிராவல் ஃபுல்லா. அடுத்து கோவில்பட்டி. கோவில்பட்டி ஆல்மோஸ்ட் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். நகர ஃபேமஸ் கள்ள மிட்டாய். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஃபேமஸ் வந்து பால்கோவா. பார்த்திருப்போம். சின்னதா இருக்கு விங்ஸ். இன்னைக்கிட்ட போக போக பாருங்க, நல்லா பெருசா இருக்கு. நமக்கு தெரிஞ்சதுதான், புதுசது கிடையாது. ஆனா நம்ம இவ்வளவு கிட்ட போய் நின்று நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப எங்களால கிட்ட போக முடியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இது மாதிரி ஃபுல்லாமே இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சைடும் இருக்கு. அந்த சைட்லாம் இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ஆரல் வாய்மொழி போக போறோம். இப்போ டைம் 5 ஆயிடுச்சு. 7:00 நம்ம ரீச் ஆகணும். ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். என்னன்னு தெரியுதா அவங்க பார்த்தீங்களா? விண்டுமில் பார்த்தோல அதோட ஒரு பார்ட் தான் அது. இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. இதுதான் நிக்க வச்சிருப்பாங்க. நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்குமா தான் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் அதோட ஹைட்டு எல்லாமே நமக்கு தெரியும். விண்மில்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்து இதெல்லாம் பார்க்காம போயிட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். மிஸ் பண்ணிடக்கூடாது இதெல்லாம். இன்னும் நாங்கள் நிறைய விஷயம்லாம் காட்ட போகிறோம். நாங்கள் கோயில் கன்னியாகுமரி 2 days. ஸோ எங்கள் 2 days ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க.
இருக்கு இப்போ இந்த இடத்துல இங்க வந்து ஸ்டேடியம் ஏதோ இருக்குது நேம் எல்லாம் தெரியல உங்களுக்கு சோ போற வழியில அப்படியே நான் காமிச்சறேன் நம்ம வந்திருக்கிறது திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயிட்டோம் இதோட முடிஞ்சிச்சு நமக்கு அடிச்சு புடிச்சு வந்ததெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிச்சு இதுக்கு அப்புறம் நமக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிச்சு திருநெல்வேலிக்கு அப்புறம் நாங்க வீடியோஸ் எதுமே எடுக்கவே இல்ல நாகர்கோயில் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிச்சு அந்த ட்ரெஸ் தான் இது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாகர்கோயில் ஃபுல்லாமே ஒன் வே தான் ஒரே தலைவலி ஒரே இடத்துல நாலு டைம் சுத்திட்டே தான் இருந்தோம் ஹோட்டல் பக்கத்துல ரீச் ஆக முடியல ஆனா ஒன் வே ஒன் வேன்னு போட்டிருக்கு கடைசியில ஒரு வழியா மண்டபம் ரீச் ஆயிடுச்சு இதுதான் அந்த மண்டபம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணியாச்சு அங்கே வந்து டின்னரும் முடிச்சிட்டோம் அப்புறம் ரூம் கிளம்பியாச்சு அடுத்த நாள் டே ஒன் கன்னியாகுமரி ட்ரிப்பு ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்